என் பேர் ஆகாஷ் பிரேம்குமார். இந்த கடைசி காதல் கதை என்னோட லீடாக நான் நடிக்கிற முதல் படம். எங்களோட டைரக்டர் வித்யாதரன் சார் ரெண்டு நாள் வந்து மார்னிங் டு ஈவினிங் கால் ஷீட் மாதிரி போட்டு லெட்டரலாக ஒரு என்னால் நடிக்க முடியுமா அப்படின்றதுல எல்லா டெஸ்ட்டும் அந்த ஒரு ரெண்டு நாளில் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே ஆக்சுவலாக போனோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரில் அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ரெஜிமெண்ட் உள்ள ஒரு டைரக்டர் நான் வந்து மீட் பண்ணும்போதே பயங்கர எனர்ஜெட்டிக்காக எப்போவுமே இருப்பார், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அவர்கிட்ட. ஸோ ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. என்னையும் வந்து ஒரு ஆக்டர்னு மதிச்சு என்னை ஃபஸ்ட் டைம் ஒரு லீடாக லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே என்னோட நண்பர்கள். ஆஷிக்கும் நானும் ஒரு 6 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தனியார் கம்பெனியில் நான் ரைட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அவர் விஜயாக இருந்தார். ஸோ அப்போவே சொல்லுவோம் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு படம் வந்து ஒன்றா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இது ஒரு ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய பண்ணணும் ஆஷிக். அண்டு புகழ் இப்போ பீக்கில் இருக்கார். அந்த டைமில் வந்து நடிக்கும்போது ரொம்ப ஹம்பிளாக எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்டு நம்ம நண்பர் நோபல் சூப்பர் டீலக்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. மைம் கோபி சார் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மேன். ஷாம் சார் எப்போவுமே ஒரு ஹியூமர் கலந்த ஒரு மனுஷன். இவங்களோடலாம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி எனக்கு. எங்களோட மியூசிக் டைரக்டர் சேத்தன் சார் தேங்க்யூ சார். அண்டு டிஓபி சார், எடிட்டர் சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அண்ட் என்ன மாதிரி பசங்களுக்கெலாம் வந்து ஒரு படத்தில் ஒரு சீனில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கோப் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம நிரூபித்து அடுத்த படம் வாய்ப்பை தேடலாம் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு பையன் தான்.